அஸ்லாம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரவ கேசரி தான் பண்ண போகிறோம் ரவ கேசரி பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரியுது ஆனால் சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் கட்டி ஆயிரும் அது வந்து யாருக்குமே பிடிக்காது ஆனால் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ரவ கேசரி செஞ்சீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் ஆனாலுமே நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ஒருவேளை ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு கட்டி ஆன மாதிரி இருக்குது அப்படின்னா லைட்டாக திரும்பவும் சூடு பண்ணாலுமே இந்த மாதிரியே வந்துடும் ரொம்ப சூப்பரான ஒரு கேசரி தான் இது இப்போ அங்கே பார்க்கலாம் அடுப்பு ஒரு கடை வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் இதுக்கு நெய்யும் ஜாஸ்தி தேவை கிடையாது இப்போ வந்து நெய் சூடாயிருச்சு இது நம்ம நட்ஸை வந்து நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் பாதாமும் முந்திரியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் ரவ கேசு நெய் ஜாஸ்தி சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க எந்த டைமில் எது சேர்க்கணுன்றதை மட்டும் நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா போதும் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ வந்து நட்ஸ் வந்து கொஞ்சம் வறுப்பட்டுருச்சு இதில் காஞ்ச திராட்சை கருப்பும் எடுத்திருக்கேன் நம்ம நார்மல் திராட்சையும் எடுத்திருக்கேன் இது நல்லா உப்பி வரட்டும் நம்ம எடுத்துடலாம் இவ்வளோ நட்ஸ் சேர்க்கணுமான்னு கேட்காதீங்க இது உங்கள் விருப்பம் தான் நல் சேர்க்குறது உங்கள் விருப்பம்தான் இப்போ நல்லா உப்பி வந்துருச்சு இப்போ வந்து இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே தனியார் பேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் மாற்றிக்கலாம் நம்ம நல்லா செவந்து வந்துருச்சு எல்லாமே நெய் மட்டும் இதே கடையில் இருக்கட்டும் எடுத்து வச்சுட்டேன் இப்போது இந்த கடாயில் நெய் இருக்கு இல்லையா இதில் ஒரு மூணு கிராம் மட்டும் எடுத்திருக்கேன் கிராம்பு சேர்க்கும் போது நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் கேசரி வந்து உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் விட்டுக்கலாம் நான் இந்த கப்பில் தான் எல்லாமே அளவு எடுக்க போகிறேன் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாம்பே ரவை எடுத்துருக்கேன் பொடியான ரவை எடுத்திருக்கேன் இதை நம்ம வறுக்க போகிறோம் அடுப்பு வந்து மீடியம் இல்லைனா சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா வறுக்கணும் கேசரி வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு ஃபஸ்ட்டு ரவை வந்து நல்லாவே வறுக்கணும் அது ரொம்ப 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 முக்கியங்க நல்லா வாசனை வந்துச்சுனாலே அடுத்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது நல்லா வறுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ்ஸே அதனால சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கரைஞ்சிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா விட்டு தான் இருக்கேன் இப்போது இதில் தண்ணி சேர்க்கணும் இல்லையா பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது சுடு தண்ணி தான் சேர்க்கணும் அதுக்காக இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு நாலு கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன் இதில் நான் கொஞ்சமாக குங்குமப்பூ பூ இது ஆப்ஷனல் தான் இது கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் தான் சேர்க்கிறேன் உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கும் இல்லைனா விட்டுடலாம் இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சுட்டேன் தண்ணி வந்து நல்லா குதிச்சிட்ருக்கட்டும் இந்த டைமில் நம்ம ரவை போய் பார்க்கலாம் ரவை பாருங்கள் லைட்டாக வறுப்பட்டுருச்சு ஆனால் லைட்டாக வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துருவோம் ஆனால் இந்த டைமில் தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த டைமில் என்ன சேர்க்கணும் அப்படின்னா நெய் சேர்க்கணும் ஃபஸ்ட் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தோமா இப்போவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறோம் பார்த்துங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இந்த நெய் சேர்த்து நல்லா வறுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது வந்து நல்லா வறுப்பட்டுரும் நெய் ஜாஸ்தி சேர்த்த மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம நெய் வந்து கம்மியாக தான் சேர்த்துருப்போம் ஆனால் நெய்யோட வாசம் செம்மையாக இருக்கும் ரவை வந்து நல்லா வறுப்பட்டு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுக்கணுங்க இது ரொம்ப முக்கியம் ரவை வறுக்கிறது வந்து இப்போது தண்ணி போய் பார்க்கலாம் தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் தனியாக தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரவை போய் பார்க்கலாம் வாங்க ரவையும் பாருங்கள் நல்லாவே சேஞ்ச் ஆயிருச்சு இந்த அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணும் லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க ரவையை வந்து நான் இதில் கலர் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது நீங்கள் வேணுமா கலர் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சூடு பண்ண வச்சுருந்தோம்ல இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் மொத்தமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா பொங்கி வந்துடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டேருங்க நான் எந்த ஒரு ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை நீங்கள் வேணுமா நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்குறதா இருந்தாலுமே இந்த அளவுக்கு ரவையை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ எல்லா தண்ணியுமே சேர்த்துட்டோம் எந்த தண்ணியிலே நமக்கு ரவை வந்து நல்லா வெந்து வரணும் இப்போ வந்து அடுப்பை நான் மீடியம் பண்ணிட்டேன் ரவை வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் ரவை நல்லாவே வெந்துருச்சு தண்ணி கொஞ்சம் இருக்குது ரொம்பலாம் வந்து வற்றி போகல தண்ணின்னு கொஞ்சம் இருக்குது ஆனால் ரவை வந்து நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம சக்கரை சேர்க்கலாம் சக்கரை வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்தோமா அதுக்கு ஒன்னே ஹால் கப் அளவுக்கு நான் சக்கரை சேர்க்குறேன் இப்போ ஒரு கப் சேர்த்துட்டேன் இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்க்க போகிறேன் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி பிடிக்கும் அப்படின்னா ஒன்றரை கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றே கால் கப் அப்படின்றது வந்து திகட்டாத மாதிரி இருக்கும் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது திகட்டாது ஒன்றரை கப் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் அது கொஞ்சம் தகட்ட மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஒன்றே கால் கப் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒன்றரை கப் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் கலர் சேர்க்குறதா இருந்தால் இப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் எந்த கலருமே சேர்க்க போகிறது கிடையாது இப்போது சக்கரை சேர்த்துக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆயிரும் இப்போது அடுப்பு மீடியமில் தான் இருக்குது ரவை கேசரி வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் இறுகி போகாமல் இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி ரவை வந்து நல்லா வறுத்துக்கோங்க அதே மாதிரி ரவையை வறுக்கும் போது நடுவில் கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி செய்கிறனால ரொம்ப நேரம் வரைக்கும் ரவை கேசரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இறுகி போகாமல் இருக்கும் இப்போது இதில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம நட்ஸை வறுத்து வச்சுருந்தாலே அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சுல அளவு இருக்கும் போதே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் இப்படி நெய் சேர்க்குறனால உங்களுக்கு வந்து நெய்யோட வாசமும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு இதே மாதிரி தான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆனாலுமே இதே அளவுக்கு தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இருகின மாதிரி இருக்கும் கெட்டியாகாது இருகன மாதிரி இருக்கும் திரும்பவும் சூறு பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் முதல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே வந்துடும் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிப்பாங்க ரவ கேசரி ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாத மாதிரி நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் அவங்களுக்கு ஒரே ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்த வேளையில சந்திக்கலாம்